Students, welcome to Bright Academy channel. நான் உங்கள் பிரகாஷ். Bright Academy, where success begins, வெற்றியின் துவக்கம். நம்மளோட சேனலில் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட். ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்ட் 1 வீடியோ நம்ம பார்த்துருந்தோம். இது பார்ட் 2 வீடியோ. இந்த வீடியோவில் என்னென்ன லெசன்ஸ் கவர் ஆக போகுது பார்த்திங்க அப்படின்னா 4, 6 and 7. ஆல்ரெடி 1, 2, 3 பார்த்துருந்தோம் நம்ம, இப்போ வந்து 4, 6, 7. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா, இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்களோட கொஷின் பேப்பர்ஸ் நடந்துக்கலாம். உங்களுக்கு 2 எக்ஸாம் கம்ப்ளீட்டடாக கவர்மெண்ட்லேருந்து நடந்த கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது, அந்த கொஷின் பேப்பரையும் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நான் சொல்கிறது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு புரியும். கண்டிப்பாக இதில் இருக்க கேள்விகள் அதில் இருந்தே தீரும் அப்படிங்கிறதான் உறுதியாக நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த ஒரு 6-7 லெசன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுலேருந்து அட்லீஸ்ட் ஒரு, நான் ஒவ்வொரு லெசன்லையும் மினிமமாக ஒரு 5 கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 5 கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒட்டு மொத்தமாக எல்லா லெசனும் சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா 25 கொஷின்ஸ் இருக்குன்னா அதில் கண்டிப்பாக மினிமம் 8 கொஷின்ஸ் கிட்ட வந்திருக்கும். மீதி இருக்கிறது எல்லாமே அப்டேட்டட் அடுத்தடுத்த லெசன்ஸில் வரப்போகிற கொஷின்ஸ் தான். அழகாக ரிப்பீட்டடாக நிறைய தடவை கேட்டது இப்படி தான் கேட்பாங்க. ஒரு எக்ஸாமினராக ஒரு கொஷின் எடுக்கக்கூடிய ஸ்டாஃபாக நான் சொல்கிறது இது தான், இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, இது எல்லாத்தையுமே நல்லா கவனமாக படித்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம அந்த கொஷின் ஆன்சர்ஸ் என்னென்னதை பார்த்துடலாம். ஸோ நம்ம இந்த கொஷின்ஸ் என்னன்றதை பார்த்தீங்கன்னா லெசன் 4ல லாந்தனைட் கான்ட்ராக்ஷன், லாந்தனைட் குறுக்கம் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்வி ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ் குறைய டிஃப்ரென்ஸ், இது நிறைய கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்கப்பா. அடுத்து Cr2+ அண்ட் Mn3+ ஒரு கொஷின் இருக்கும், அதுக்குரிய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எலக்ட்ரான் நாட்டம் பற்றி. அடுத்து Cr2+ ஆர் Fe இருக்கும் இந்த கேள்விகள். இந்த மாதிரி ப்ளஸ் போட்ட கொஷின், இந்த மாதிரி எலமெண்டல் சிம்பல் அதாவது தனிமத்தினுடைய குறியீடுகளை வச்சுருக்க கேள்விகள் நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். அடுத்து ஒய் டிரான்சிஷன் மெட்டல் ஷோயிங் ஹை மெல்டிங் பாயிண்ட், தனிமங்கள் அதாவது இடைநிலை தனிமங்கள் ஏன் அதிக உருகு நிலை கொண்டுள்ளது அப்படிங்கிற கேள்வி தான் ரொம்ப முக்கியமான கொஷின். ஸோ இந்த 5 வந்து டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை அடுத்து லெசன் 6 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிஃபைன் யூனிட் செல், ஒரு அளவு கூட என்றால் என்ன, கிறிஸ்டலைன் சாலிட் அமார்ஃபஸ் சாலிட், படிக வடிவம் மற்றும் படிக வடிவம் மற்ற திடப்பொருளுக்கான வேறுபாடு. அடுத்து ஸ்காட்கி டிஃபெக்ட், ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்டு. இது போக பார்த்திங்க அப்படின்னா இதில் நான் எடிட் பண்ணாமல் இருக்குது, மெட்டல் எக்ஸஸ் டிஃபிஷியன்சி, மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட், அதாவது உலோகம் அதிகம் உள்ள குறைபாடு, உலோகம் குறைவு உள்ள குறைபாடு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அந்த 4 நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. புள்ளி குறைபாடு ஒன்று. அதுக்கப்புறம் பிசிசியோட பேக்கிங் எஃபிஷியன்சி, பிசிசியோட பொதிவு திறன் என்ன அப்படிங்கிறது, இது பெரிய கொஷின்ப்பா. இது இந்த தடவை 3 கேட்டிருந்தாங்க லாஸ்ட் ரிவிஷன் எக்ஸாமில், பட் 5 கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது பப்ளிக்கில். லெசன் 7 பொறுத்த வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டெரிவேஷன் கேள்வி ஒரு 4 இருக்குது. ஈக்குவேஷன் ஃபார் 0 ஆர்டர் ரியாக்ஷனு, எக்ஸ்பிளைன் ஹாஃப் லைஃப் பீரியட் அதாவது பூஜ்ய வகை வினைக்கான சமன்பாடு, அரைவாழ்வு காலம். இந்த ஹாஃப் லைஃப் பீரியட் 2 இருக்குப்பா. ஃபார் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் முதல் வகை வினைக்கு ஒரு கொஷின் இருக்குது, பூஜ்ய வகை வினை ஒரு கொஷின் இருக்குது. ரெண்டு கேள்வியுமே தனித்தனியான கேள்வி, அதை ரெண்டையும் படிச்சுக்கோங்க மறந்துடாதீங்க. அடுத்து சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், போலி முதல் வகைக்கான வினை. அடுத்து இந்த பாடத்தில்குரிய ப்ராப்ளம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கடைசி ப்ராப்ளம் 30th ப்ராப்ளம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அதே பேட்டர்னில் ஒரு 12th கணக்கோ 14th கணக்கோ ஒன்று இருக்கும். இந்த 12, 14 இதெல்லாமே பார்த்துக்கோங்க. சம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. இந்த 7th லெசன்லேருந்து ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது கொஷின் ஆன்சர்ஸ் கேட்கலனா. ஸோ இதெல்லாம் தான் இந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.